நம்ம மின்சார டூ வீலர் கேள்விப்பட்டிருப்போம், மின்சார கார் கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு எல்லா நாடுகளிலையும் வாகனங்கள், மின்சாரத்தில் இயங்கக்கூடிய வாகனங்கள் சாலைகளில் சர்வசாதாரணமாக ஓட தொடங்கி இருக்கு. ஆனால் மின்சார விமானம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இதுவரை பேசப்பட்டு வந்தது, இப்போ அதுவும் செயல்பாட்டுக்கு வர இருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. முதன்முறையாக வாஷிங்டனில் ஈவியேஷன் என்கின்ற ஒரு கம்பெனி இதனை இன்றைக்கு வெள்ளோட்டம் விட்டிருக்கிறது. அது 8 நிமிஷங்களில் 2500 அடி உயரத்தை அது எட்டி இருக்கு அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்றாரு அந்த நிறுவனத்துடைய தலைவர் திரு கிரிகரி டேவிஸ். அவர் என்ன சொல்றாருனாக்க, இது எரிபொருள் சிக்கனத்தை மட்டும் ஏற்படுத்துவது இல்லை, மின்சாரத்தில் இயங்கக்கூடியது என்பதால இதனால எந்த விதமான சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படாது, கார்பன் எமிஷன் முற்றிலுமாக தவிர்க்கப்படுது அப்படின்னு அவர் சொல்றாரு. நல்ல செய்தி தான், வரவேற்போம். விரைவில் அது வணிக அளவில் வர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஒன் அப்படின்ற ஒரு கேஸ் பைப் லைன், இயற்கை எரிவாயுவை ரஷ்யாவில் இருந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அனைத்து மேற்கத்திய நாடுகள் பலவற்றுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய அந்த குழாயில 2 வெடிப்புகள் கசிவுகள் இருக்கு அப்படின்னு நம்ம நேத்திக்கு கண்டுபிடிச்சாங்க. அது உண்மையிலேயே இயற்கையாக ஏற்பட்டதா இல்லை அது வேண்டுமென்றே யாரோ திட்டமிட்டு செய்ததா என்ற ஒரு ஐயத்தை இப்போது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், மேற்கத்திய நாடுகள் சில நாடுகளின் தலைவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இயற்கையாக இது ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது பல பில்லியன் டாலர், பல 1000 கோடி டாலர் மதிப்பில் ரஷ்யாவிலிருந்து பால்டிக் கடற்கரை வழியாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு, ஜெர்மனி, ஸ்வீடன் இந்த நாடுகள் வழியாக, டென்மார்க், போலந்து இந்த நாடுகள் வழியாக இந்த எரிவாயு குழாய் செல்கிறது. பெரும்பாலான நாடுகள் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய இந்த இயற்கை எரிவாயுவை தான் நம்பி இருக்கின்றன. விரைவில் அந்த நாடுகளில் கடும் குளிர்காலம் தொடங்க இருக்கிறது, அப்போது இதன் தேவை அதிகம். ஆனால் போருக்கு பின், யுக்ரைன் போருக்கு பின் இதனுடைய விநியோகம் குறைந்தது. இந்த நிலையில இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய வாயு கூட முழுமையாக கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது சம்பந்தமா புலனாய்வு நடவடிக்கைகள் போயிட்டு இருக்கு. ஸோ அதனுடைய முடிவுகள் வரும் வரை நாம் காத்திருப்போம் அப்படின்ட்டு ஜெர்மன் பொருளாதார துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதே வேளையில் போலந்து, ஸ்வீடன், இந்த நாடுகள், டென்மார்க், இவர்களுடைய தலைவர்கள், இந்த நாடுகளின் தலைவர்கள் இது குறித்து முழுமையான ஒரு புலனாய்வு நடத்தப்பட வேண்டும், இதன் காரணமாக ஏற்படுகின்ற விளைவுகளுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் பொறுப்பாக வேண்டும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த புலனாய்வில் உதவுவதற்கு நாங்கள் தயார் அப்படின்ட்டு அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இது திட்டமிட்டு செய்யப்பட்டதானால் இதனால யாருக்கும் லாபம் இல்லை அப்படின்னு அவர் சுட்டிக்காட்டவும் தயங்கல. இயற்கை சீட்டுகள் இப்போ பல இடங்களில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இது ஒரு ஸ்டாம் அல்லது டைஃபூன் அல்லது சைக்ளோன் அதனுடைய காலம் போல் இருக்கு. உதாரணத்துக்கு நோரி என்ற பெயர் கொண்ட ஒரு சூப்பர் சைக்ளோன், இது வந்து தெற்கு சீனாவில் இருக்கின்ற, சீனாவுக்கு சொந்தமான 2 தீவுகளை கடுமையாக தாக்கி இருக்கின்றன. இதனால் பல இடங்களில் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கு மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மீட்பு நிவாரணப் பணிகளுக்கான எத்தனங்களில் அந்த பகுதி, அந்த உள்ளூர் நிர்வாகங்கள் மும்முரமாக ஈடுபட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் மெக்சிகோ வளைகுடாவில் உருவான இயான் புயல், அது இப்போ கியூபாவை கடந்து அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் இருக்கின்ற மேற்கு கடற்கரை பகுதியை தாக்குவதற்கு அருகில் சற்று நெருங்கி கொண்டிருக்கின்றன. இது சூப்பர் சைக்ளோன், ஒரு டைஃபூனாக இது மிக பலமாக, பலம் வாய்ந்த ஒரு புயலாக உருவெடுத்து அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக பல ஆயிரக்கணக்கான மக்களை வெளியேற்றுவதற்கு அந்த மாகாணத்தை சார்ந்த பல்வேறு மேயர்கள், பல்வேறு நகரங்களின் மேயர்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இவர்களுக்கு தேவையான எந்த ஒரு உதவியானாலும் அமெரிக்க நிர்வாகத்தின் சார்பில் வழங்குவதற்கு தயார் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் உறுதியளித்திருக்கிறார். உதாரணத்திற்கு இந்த புயல் கடந்து சென்ற பிறகு
எந்தெந்த இடங்களில் கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்கின்றனவோ அந்த இடங்களுக்கு என்னென்ன நிவாரண பணிகள் செய்ய வேண்டுமோ அதற்கான உதவிகள் அனைத்தையும் செய்ய நாங்கள் தயார் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு எமர்ஜென்சி அவசர கால ஒரு சூழ்நிலை அப்படின்ட்டு புளோரிடா மாகாணத்தில் அந்த அறிக்கையும் பிரகடனம் செஞ்சிருக்காங்க.